இல்லைன்னா இதுலேயே நீ வந்து ஒரு மாத சம்பளம் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டை நானே நாளைக்கு நினச்ச வாழ்க்கை உன்னை சாகடிச்சுட்டு இருப்போம் இப்போ நீங்கள் சரணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரி போன ஸ்டோரி கூகுதே அப்படிங்கும்போது பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தில் அது பேசி பேச அது வரும் அப்போ தான் நாங்கள் டீ சாப்பிட்டு நாங்கள் ரொம்ப டீக்கு பிரியம் ரொம்ப டீ பிரியம் என்கிட்ட இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் அதுதான் நல்ல பழக்கம் அதுதான் ஆனா சில பாடல் அது தனித்துவமா மேலே கொண்டு வருது அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா கௌதம் சாரோட பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தனித்துவமா மணி சார் பாட்டாக சங்கர் சார் இதுக்காக பெருசா செலவு அப்போ பாட்டு வந்து கா காலம் ஃபுல்லா நிக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் முதல் முறையா நான் வந்து எங்க வீட்டில் தனியா இருக்கும்போது எங்க ஊர்ல முதல்ல எங்க ஊர்ல கரெக்டர் அப்ப நான் அந்த பாட்டை பார்க்குறேன் டிவில என்ன அறியாமல் நான் அழுதுட்டேன் அந்த பாட்டுக்காக அழல நானும் பாட்டு எழுதியிருக்கேன் இல்லையா அது எங்கள் வீட்டிலேருந்து எங்கே எங்கள் ஊர்லேருந்து என்னால் கேட்க முடியுது இல்லையா ஏதோ பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஒரு நிகழ்ச்சியான ஆளுங்க அது நான் வந்து இது லூப் சாங்னு நினச்சேன் எப்படின்னா கனவே கனவை இந்த பல்லவி மட்டுமே திருப்பி வர மாட்டேங்குது அப்படின்னு நாலு பல்லவி நான் அணிக்க ஆரம்பிச்சிட்டேன் ரெக்கார்டிங்க்கு முதல் நாள் கால் பண்ணுறாரு ப்ரோ ப்ரோ சொல்லுங்கள் சரணம் நீங்கள் அனுப்பவே இல்லை அப்படின்னா தலைவா நீங்களும் டியூன் அனுப்பல ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அனுப்பிச்சு ஆஃப் அன் ஹவர் தொண்ணூறுல எழுதணும் பாட்டு வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்டர்வியூ பண்ணுறது இல்லை முதல்ல அந்த லிரிசிஸ்டாக இருக்கிறதோட சந்தோஷம் என்ன லிரிசிஸ்டாக இருக்கிறதுல அது வந்து நான் நினச்சது அதுக்காக தான் வந்தேங்கிறதுனால இதில் ஜெயிச்சதில் ரொம்ப சந்தோஷம் சில பேர் பார்த்திங்கன்னா நடிக்க வந்துட்டு இப்படி ஆவாங்க ஒவ்வொரு ஏதோ ஒரு வேறு ஒரு காரணமாகி இப்படி வரும்போது அவங்களுக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்குமான்னு தெரில நான் இதுக்காகவே வந்ததுனால எனக்கு இது கிடைச்சிது இது பண்ணது இது பண்ணுறோம் அப்படிங்கிற போது அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் நினச்ச வாழ்க்கை கிடைக்கிறது வந்து பெரிய அபூர்வம் இல்லையா ஏன்னா நான் இது வந்து இது கிடைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வேலை செஞ்சுருக்கேன் அப்போ வந்து ஒரு மேனேஜர் என்கிட்ட சொன்னார் அந்த கம்பெனியோட மேனேஜர் மோகன் இப்போ இருக்கிற வாழ்க்கை வாழ்றது இது ஈஸி ரொம்ப சந்தோஷம் ஆனால் நீ உள்ளுக்குள்ளே ஒன்று நினச்சிருக்கில்ல அது எப்படியாவது கஷ்டப்பட்டு அடைஞ்சிரு இல்லைன்னா இதுலயே நீ வந்து ஒரு மாத சம்பளம் வருது அப்படின்னு சஸ்டைன் ஆனேன்னா நாளைக்கு நினைச்ச வாழ்க்கை சாக அடிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றேன் கரண்ட்ல இருக்கிற ஒரு சாங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் நிறைய நல்ல ஒர்க்ஸ் பண்ணிருக்கீங்க பட் இருந்தாலும் குட் நைட் அப்படின்ற ஒரு ஆல்பம் வந்து டோட்டலாவே ஹிட்டு அந்த படம் எந்த அளவுக்கு ஹிட்டோ நாங்காலி மோகன் லைஃப்ல நைட்டிங்கல் பாட்டா இருக்குது அது கேரக்டருங்கிறனால அந்த மாதிரி ஒரு செட் ஆச்சு அது உண்மையாலுமே அந்த பாட்டுல அமைஞ்சது வந்து அந்த வரிகள் மாதிரியே எனக்கு பெரிய பிரேக் தான் அந்த பாட்டு பெரிய பிரேக் அதுக்கு இப்ப வந்து இந்த நேரத்துல வந்து ஷாண்டோல் மீ இயக்குனர் விநாய்க்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தால் அந்த படத்தோடய ஒன்னாவது ப்ரொடியூசர் யுவராஜுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஓகே சார் இந்த சாங் ஒரு ஐடியா சொல்லுங்களா நாங்காலி இது வந்து ஒரு ஐடியா வந்து எப்படின்னா ஜாலியாக ஒன்று பண்ணும் இப்போ இருக்கிற கண்டெம்பரரியாக போய் க கனெக்ட் ஆகணுங்கிற ஐடியா தான் ஜாலியாக இது பண்ணும்போது தான் விநாயக் தான் இதில் வந்து ஒரு பெரிய தூணே இந்த பாட்டுக்கு விநாயகும் ஷானும் தான் இவங்க பண்ணிவிட்டு ஒரு ஐடியா அந்த இது பண்ணாங்களே இப்படியும் ஒரு ஐடியா போகலாங்கிற அது த்ரோ பண்ணுறாங்களே அதுதான் அந்த பெரிய மோட்டிவேஷன் இப்போ நீங்கள் சரணத்தெலாம் பார்த்தீங்கன்னா ஆரி போன டீ ஸ்டோரி ஸ்டோரி நூறு குதுக்குதே அப்படிங்கும்போது ஏ அதெல்லாம் அந்த ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தில் அது பேசி பேச அது வரும் அப்போ தான் நாங்கள் டீ சாப்பிட்டு நாங்கள் ரொம்ப டீக்கு பிரியம் ரொம்ப டீ பிரியம் என்கிட்ட இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் அது நல்ல பழக்கமும் அது தான் யோ மேக்சிமம் ஓஎம்ஆர்ல எல்லா டீ கடையிலையும் நான் சாப்பிட்ருப்பேன் ஏன்னா அது என்னன்னு தெரில அது ஒரு ஒரு டீ சாப்பிட்டா எனக்கு ஒரு ஒரு பின் ஒரு சின்ன வைப் ஆகும் ஸோ அந்த இது சாப்பிட்டு வரும்போது தான் இந்த ஐடியா வந்தது ஸோ அதனால எனக்கு ரொம்ப நெருக்கமான பாடல் ஏன் ஏன்னா எனக்கு பிடிச்ச பாடல் என் பேர் வருது அது இல்லாம என் வாழ்க்கையும் அதுல நான் சொல்லியிருக்கேங்கிற மாதிரி ஒரு சின்ன கனெக்ட் இருக்கு எனக்கு அந்த பாட்டும் சரி செல்மக்கா அதுல வரக்கூடியதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் லைஃப் இருக்குல்ல அதுல இருக்கிற அந்த குட்டி குட்டி சந்தோஷத்தை வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும் அண்டு வாழ தோணுது அப்படின்ற ஒரு லைன் வந்துட்டே இருக்கும் அந்த வாரி போகும் தேதி அதில் மறந்து போகும் பாதி மனதில் மிஞ்சும் மீதி இதுதான் வாழ்வின் செய்தின்னு சொல்லிட்டு வரும் இது வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சரணம்லாம் லிரிக் எழுதிட்டு ஃபஸ்ட்டு டியூன் வந்து பல்லவி டியூன் போட்டார் சரணம் வந்து லிரிக் எழுதி போட்டோம் ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிது ஸோ மெட்டுக்கு பாட்டு பாட்டுக்கு மெட்டும்பாங்க இல்லையா இந்த இந்த பாட்டில் ரெண்டுமே இருக்குது சார் அந்த கதையில் வர மோகனும் சரி நிறைய பேர் நம்ம ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணக்கூடியது தான் ஒன்று கிடைக்கல அப்படின்ற ஒரு ஃபீலில் இருப்போம் ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும் அந்த ஹோப்புக்கு வெயிட் பண்ணுறது எப்படிப்பட்டது எப்போயுமே ஒரு சின்ன ஹோப் தான் எப்போயுமே இப்போ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இந்த உலகமும் ஒரு சின்ன நம்பிக்கையில் தான் உருவாகிருக்கு அதை நம்ம தேடி தேடி பார்த்தா அது கிடைக்கும் கரெக்ட்டுங்களா இப்போ நம்ம வந்து இப்படி உருவாக இப்போ இப்போ பாடலாசிரியராக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு இதுமே வந்து சின்ன நம்பிக்கை தான் நம்மளை வந்து இது இப்போ காத்தாடி வானத்தில் பிறக்கும் அதை தாங்கி பிடிக்கிற கா நூல் கண்ணுக்கு தெரியாது கரெக்டாக இன்னொரு விஷயம் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது எப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்சதை கண்ணுக்கு தெரியாததான் தான் ஆட்டி வைக்கும் நீங்கள் அதை கவனிச்சிருக்கீங்களா மரம் அதை ஆட்டி வைக்கிறது காற்று கண்ணுக்கு தெரியாது ஓகே உடம்பு இதை ஆட்டி வைக்கிறது உசுறு கண்ணுக்கு தெரியாது ஸோ ரெண்டுமே இருக்குது அதான் பிரச்சனைங்க இப்போ செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் என்ன சொன்னாலும் நம்ம நம்ப தயாராக ஒரு லிமிட் வரைக்கும் இருக்குது என்ன அறிவியல் வந்தாலுமே மனசு வந்து இது எப்படி அது அது ஒரு கற்பனை உலகத்தில் தான் இருக்கும் கரெக்டுங்களா அதனால் அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இப்போ அருகம்புல்லு கூட ஒரு நிழல் தரும் சித்திரும்புகிட்ட போய் கேட்டு பாருங்கள் ஏன்னா உலகத்தில் எல்லா படைப்புக்கும் ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்குது அதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டாவோ இல்லை அது புரிய ஆரம்பிச்சிட்டாவே அது பெரிய நமக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் இங்கே யாருமே தனியாக கிடையாது எவ்வளோ எல்லா படைப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது எல்லா படைப்பும் வந்து ஒரு வேலையை செய்யும் அது எந்த வேலையை போகுதுங்கிறது எப்படி ரிசல்ட் வரப்போகுதுங்கிறது தெரியாது

ஸோ அவர் சொன்ன சுச்சுவேஷன் வெளியே தி ரயிலில் போகிறாங்க அவர் சொன்ன காட்சிகள் அப்படி தேநீர் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் வந்து டிராஃபிக்கில் நடக்கிறாங்க போது ராஜா சாங் இங்கே கொண்டு தான் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறது அங்கே அவர் சொன்ன காட்சி அமைப்பு தான் அந்த வரிகள் இந்த குட் நைட் படம் அப்படின்னு எடுத்தாலே அது கதையா கேரக்டராக கனெக்ட் ஆகுறது தாண்டி மியூசிக்காகவும் அங்கங்கே வரக்கூடிய இந்த லிரிக்ஸாகவும் வந்து ஒரு மாதிரி நம்மளை நகர்த்திக்கிட்டே போகும் போர் அடிக்காமல் என்கேஜ் பண்ணிட்டே போகும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிளெண்டட் மிக்ஸடாக இருக்கும்போது ஒரு ஹிட் ஆகுது எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு படம் நாங்கள் பார்த்துட்டு தான் பாட்டே பண்ணோம் எல்லா பாட்டுமே ஓகே எல்லா விஷயம் பண்ணிட்டாரு நான் படம் பார்த்துட்டே சொன்னேன் இந்த படத்தில் நாங்கள் நான் நான் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் என்னையே அதாவது யுவராஜுக்கு பெரிய நன்றி சொல்லணும் என்னென்னா நான் வந்து யுவன் சார் ஆஃபீஸில் வேற ஒரு படத்துக்கு நான் பாட்டு எழுதிட்டு இருக்கும்போது என்னை அந்த டைமில் அந்த படத்தோட அவர் ஏதோ ஒரு டிசைனராக இருந்திருக்காரு அப்போ என்கிட்ட சொன்னிருக்கார் அந்த வார்த்தை ஆனால் இன்ன வரைக்கும் யோசிக்கிறேன் அது எந்த இடத்துல சொன்னார்னு எனக்கு தெரியல ஆனால் நான் படம் பண்ணும்போது நீங்கள் தான் பாடலாம் சரினு சொன்னார் ஆனால் அவர் டைரெக்ஷன் பண்ணிவிட்டு என்னை பாட்டு கூப்பிடுவார்னு நினைச்சேன் ஆனால் ப்ரொடியூஸ் ஆகி என்னை கூப்பிடுவார்னு அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார் ஸோ அப்போ என்னென்னா அந்த படம் பார்த்தோன்னே இது ஹிட்டுன்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு ஆனால் இவ்வளோ பெரிய ஹிட்னு எனக்கு தெரியாது எல்லாருக்குமே அது ஒரு ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா இந்த படம் வந்து நல்ல படம் பண்ணியிருக்கோம் ஆனால் எப்படி ரீச் ஆக போகுதுங்கிறது ஒரு கண்டிப்பாக ரிவ்யூ நல்ல தப்பாக இருக்காதுங்கிறது நம்பிக்கை கமர்ஷியல் சக்ஸஸ் கமர்ஷியல் அதுதான் அந்த இது வந்து பெருசாகனதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்னொன்று அந்த இடத்துல நம்ம நான் பாட்டு இல்லாமே பார்த்துருக்கேன் இல்லையா அதெல்லாம் ரீ ரீவைன் பண்ணி பார்க்கும்போது ஓ சூப்பர் நம்ம நியாயமான ஒரு வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இன்னும் அடுத்தடுத்த படங்களுக்கு ஒரு நம்பிக்கையை நமக்கு தருது ஓகே சார் இந்த படமே மூலியமாகவே எனக்கு ஒரு நிறைய படங்களும் வாய்ப்பு வந்திருக்கு ஓகே அது ஒரு பெரிய சந்தோஷமாக பார்க்குறேன் நல்ல லிரிக்கு நல்ல வாய்ஸ் நல்ல மியூசிக் இதெல்லாம் தாண்டி இந்த காட்சி அமைக்கிறது விஷுவலாகவும் அதை ப்ரெசென்ட் பண்ணும்ல அது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க அதுதான் உங்கள் பாட்டை கொண்டு போய் சேர்க்குறது இப்போ நீங்கள் என்னாமல் முக்கிய முனைகி எழுதி திணறி எழுதிடலாம் ஆனால் அதை கொண்டு போய் காட்சி அமைப்பு ஏன்னா நீங்கள் பாட்டை மட்டும் இப்போ கேட்குற நிலைமையில் யாருமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பை எடுத்திங்கன்னா நிறைய பாடல் டெய்லியும் ரிலீஸ் ஆகுது ஆல்பமாக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் சினிமா பாட்டாக இருக்கட்டும் நிறைய இருக்குது ஆனால் சில பாடல் அது தனித்துவமாக மேலே கொண்டு வருது அப்படின்னா அது காட்சி அமைப்பு அந்த படத்தோட வெற்றி எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பாட்டோட வெற்றியை தீர்மானிக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ அதனால காட்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கௌதம் சாரோட பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா தனித்துவமாக இருக்கும் கௌதம் கௌதம் மேனன் பாடம் மணி சார் பாட்டம் சங்கர் சார் இதுக்காக பெருசாக செலவு பண்ணுவாங்க ஸோ அப்போ பாட்டு வந்து தான் கா காலம் ஃபுல்லாக நிற்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அதோட நீ அதுதான் இப்போ நீங்கள் அந்த மின்னலெல்லாம் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா அந்த விஷுவலே நம்மளை அப்படியே தூக்கிட்டு போனச்சு இல்லையா யார்ப்பா ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துச்சு இல்லையா காட்சி அமைப்பு எல்லாத்துக்குமே எல்லா படத்துக்கும் எக்காலத்துலேயும் அது தேவைப்படும் ஓகே நான் அதை தான் நான் நம்புகிறேன் பாடலாசிரியராக உங்களுடைய டிராவல் எப்படிப்பட்டது எல்லாமே போராட்டம் தான் அது போராட்டம் இல்லைன்னா நான் அடிக்கடி சொல்வேன் போராட்டம் இல்லைன்னா அது போராட்டம் ஆயிரும் இல்லையா ஸோ அதனால் அதை நான் ஒரு டைமில் வந்து அது குறையா நான் பார்க்க விரும்பலை கஷ்டப்படுறோங்கிறது நமக்குள்ளே தான் ஆனால் கவலைப்படாமல் இருக்கும் இல்லையா நான் தான் அடிக்கடி சொல்வேன் ஓகே எல்லா பேரண்ட்ஸும் தப்பு பண்ணுறது என்னென்னா எனக்கு கிடைக்கல என் பையனுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம்ல அதுதான் தப்பு முதல்ல எனக்கு கிடைக்காதனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன்னு யோசிக்கணும்ல ஸோ அதுக்காக அந்த பையனுக்கு நம்ம வந்து அது வாங்கி கொடுக்கக்கூடாதெல்லாம் கிடையாது அதனால என்னென்னா அவன் கஷ்டப்பட வைக்கணும் அவனை கவலைப்பட தான் வைக்கக்கூடாது புரியுதுங்களா சார் அதனால் எனக்கு வந்து அந்த கஷ்டத்தை நான் ஏற்றுக்கிட்டதுனால கவலை இல்லையே அது போதுமே இப்போ நினச்சது சென்னைக்கு வரணும்னு நினச்சான் வந்துவிட்டோம் பாட்டு எழுதணும்னு நினச்சோம் எழுதிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு இடையில் ஒரு ட்ராவல் இருக்குல்ல சென்னைக்கு வந்ததே நான் பெரிய சக்ஸஸாக நினச்ச காலம் உண்டு நான் அடிக்கடி சொல்வேன் நீங்கள் சென்னை எப்போ வந்த அப்படின்னா எல்லாேருக்கும் எல்ஐசி பில்டிங் பெருசாக தெரிஞ்சது இல்லையா அந்த காலத்திலேயே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் அது டூ தௌசண்ட்லலாம் நீங்கள் பெரிய பில்டிங்லாம் இல்லவே இல்லை இந்தியா இது சென்னையில் நீங்கள் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு இறங்கின இடமும் தான் எல்ஐசி எல்ஐசி இப்படி பார்க்கும்பா எவ்வளோ பெரிய பில்டிங் அப்படின்னு இப்போ ஒரு சமீபத்து போயிட்டு ஒரு மிட் நைட்டில் ஒரு தேநீர் கடை இருக்குது அங்கே சாப்பிடும்போது இப்போ பார்க்குறேன் அது ரொம்ப சின்னதாக இருந்தது அது எங்ககிட்ட கேட்குறது நான் ரொம்ப சின்னதாக ஆகிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு மனசு ஒரு மனசில் ஒரு உரையாடல் பண்ணுவோம் இல்லையா ஹேய் நான் எப்படி பா அது காரணம் வந்து அது சின்னதாகலை நிறைய கட்டிடம் பெருசா இருந்தனால இது சின்னதாயிருச்சு ஓகே சோ அதுதான் அருமை சார் இன்னொன்னு நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடா ஓடிட்டு இருக்கிறோமோ லைஃப்ல நின்று பார்க்கவோ இல்ல திரும்பி பார்க்கவோ டைம் இல்லாம ஓடிட்டே இருக்கிறோமோ மெஷின் லைஃப்னு போது சில்மக்கால ஒரு பர்டிகுலர் லைஃப் ஒன்று வரும் சைக்கிள் கேப்ல சந்தோஷம் சொல்லிக்கிட்டே இருப்பா அங்கே ஒரு கேப்பில் ஒன்று பண்ணிங்க பாருக்காடி சொல்லிட்டே இருப்பாங்கள அது எதேச்சே சும்மா ஜா எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷ சந்தோஷத்தை நான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்காக ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் நான் ஒதுக்கணும்னு நினைப்பேன் காலைல நாலரை மணிக்கு எழுந்திரிப்பேன் நான் மேக்ஸிமம் எழுந்திரிச்சு ஒரு ஆறரை வரைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கான வேலைகளை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன் நான் ஒரு தேநீர் கடைக்கு போகிறது கூட என் வேலை தான் அது அந்த க தேநீரோ ஏதோ ஒரு வேலை எனக்காக நான் வந்து வாழ்ந்துடணும் அதுக்கப்புறம் தான் படைப்பு ஏன்னா இதுக்குள்ளேயே நம்ம இருந்தோம்னு இல்ல நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கையை வாழாமே எழுத வார்த்தையாவே வார்த்தை ஜாலமாவே போயிருமோன்னு ஒரு பண்ண பயம் இருக்கு எனக்கு <agua> எல்லாம் ஓகே அப்படி இருக்க தான் இந்த பயிற்சி ஓகே சார் குட் நைட் பற்றி பேசிட்டோம் நம்ம இருந்தாலும் வந்து இந்த முதல் ஹிட்டு பெருசாக வெளியில தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஜில்லா வீட்டு ஜில்லா சொல்லணும் அந்தப்போ ஒரு பெரிய பேசப்படுது நிறைய இடத்துல அது வந்து அந்த காலத்தில் அது வைரல் கண்டிப்பாக இந்த வார்த்தை இல்லைனாலும் அப்போ அது வைரலாக நிறைய பேர் இருந்தது இப்போ மட்டும் அது வந்துருது ஒரு வேலை வந்திருந்தா இப்போ நான் எல்லா மீடியாலையும் உட்காந்துருப்பேன் ஸோ அப்போ மீடியா பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணலை எனக்கு அது தெரியல எனக்கு அப்போ நான் என்னை வந்து ப்ரோ ப்ரோ ப்ரொமோட் பண்ணிக்க முடியல ஆனால் அந்த பாட்டை கேட்காதவங்க யாருமே இல்லை கேட்டு அழுகாதவங்களும் யாரும் இல்லை அவ்வளோ நான் அதை அதை பற்றி நான் நிறைய கதைகள் நான் கேட்டிருக்கேன் ஆனால் நான் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு நல்ல படைப்பை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக நான் வந்து எங்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போது எங்கள் ஊரில் முதல் எங்கள் ஊரில் கரெக்டு அப்போ நான் அந்த பாட்டை பார்க்குறேன் டிவியில் என்ன அறியாமல் நான் அழுதுட்டேன் அந்த பாட்டுக்காக அழலை நானும் பாட்டு எழுதியிருக்கேன் இல்லையா அது எங்கள் இருந்து எங்கே எங்கள் ஊர்லேருந்து என்னால் கேட்க முடியுது இல்லையா ஏதோ பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஒரு நெகிழ்ச்சியான நான் அழகாடுது ஓகே அந்த பாட்டு எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்துச்சு அந்த வாய்ப்பை தந்துச்சு அந்த சுச்சுவேஷன் சொன்ன நிமிஷம் எப்படி இருந்தது உங்களுக்கு ஏன்னா அதுல ஒரு பர்டிகுலர் வரி ஒன்று வரும் ஒரு தான் எல்லாத்தையும் விற்கிறான் அப்படின்றதே போதும் அவங்க யாரு அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன எப்படி மாறிச்சு பின்னாடி இருக்கிற கோரம் சோகம் எல்லாமே அதுல கலந்து மொத்தமா தெரியும் அவங்க வாழ்வியல் எப்படி அந்த தருணம் இருந்தது இது வந்து சசிகுமார் சார் படத்தில் வந்தாலும் இது வேற ஒரு படத்தில் வந்து அது ஜேம் சார் சொல்லிகிட்டே இருந்திருப்பார் ஒரு இன்டர்வியூவில் நிறையா அது வைரல் கூட ஆச்சு அந்த சாட் இது ரீல்ஸு அப்போ வந்து கண்ணன் சார்னு ஒரு டைரக்டர் அவருக்கு அவருக்கு தான் அந்த பாட்டு எழுதணும் அவர் தான் அந்த சுச்சுவேஷன் சொன்னார் இது வரைக்கும் ஐட்டம் அதாவது என்னென்னா விலை மாதவை பற்றி பாட்டு வந்திருக்கு ஆனால் எல்லாமே வந்து நீ இதை கூட நான் அதை தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த அதை சுற்றி தான் இருக்கும் நம்ம ஏன் அந்த இடத்துக்கு அந்த பொண் வந்ததில்ல ஒரு பொண்ணு அவளுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா அதை ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னாரு ஸோ அது பெரிய எனக்கு இது அந்த டைமில் யாது ஒரு படத்தில் தான் என்னோட முதல் பாடல் வெளியானது பேசும் மின்சாரம் இப்போ கூட நீங்கள் யாராவது என்னை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் இருந்தால் அந்த பாட்டு கேட்டு பாருங்கள் அது வேறு லெவல் பாட்டு நல்ல பாட்டு அது வந்து அந்த பாட்டோட லிரிக்ஸை பார்த்துட்டு தான் ஜேம்ஸ் ஹோசன் இந்த பாட்டுக்கே கூப்பிட்டார் ஆனால் அது ரிலீஸே ஆகலை நான் அந்த பாட்டை முடித்தா ஒன் வீக்கில் எனக்கு இந்த பாட்டு கொடுத்தார் எந்த நம்பிக்கையில் கொடுத்தாருன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரில ஆனால் இந்த பாட்டை எழுதணோன்னு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்டு சந்திரசேகர்னு நினைக்கிறேன் ஏய் ஒரு ரெண்டு மூணு நாட்டுப்புற பாட்டு பாட்டை எடுத்து வச்சுட்றா லைப்ரரியிலேருந்து நான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கில் இருக்க மாட்டுக்குறா அப்படின்னு சொல்லிட்டேன் நான் சொல்லிவிட்டு உள்ளே போகிறேன் ஜேம்ஸ் சார் சொல்கிறாரு எனக்கு இப்போயே பாட்டு வேணுங்கிறார் சார் அப்படின்னு கொடுத்தது மூன்றரை மணி மூணு நாலு நான் அதான் மூன்றரை சுச்சுவேஷன் சொல்லி முடிக்கிறதுக்கு நாலு மணி நாலு மணி ஆச்சு நான் எட்டு மணிக்கு போயிட்டு வலி வெளியே ஒர்க்கு முடிச்சுட்டு வரேன் எனக்கு எட்டு மணிக்குள்ளே பாட்டு வேணும் நான் நீ பண்ணியே ஆகணுன்ட்டார் எட்டு மணிக்குள்ளே நான் எப்படி இந்த கதையை ரெடி பண்ணி இது பெரிய ப்ராசஸ் சார் அப்படிங்கிறேன் ஏன்னா ரெண்டாவது பாட்டுங்கிறனால எனக்கு ஒரு பயம் ஏன்னா ஏதோ அது ஃப்ளூக்கில் எழுந்துட்ட மாதிரி அவங்க நினச்சிடக்கூடாது இல்லையா அந்த பயம் வேறு அப்போ நான் வந்து சரின்னு சொல்லிட்டு சுச்சுவேஷன் கேட்டு அந்த பாலவாக்கம் பீச்சில் எழுத உட்காந்து எழுதணும் பாட்டு தான் மூன்றரை மணி நேரத்தில் முடிச்சிட்டோம் அந்த பாட்டு மூன்றரை மணி அது ஒரு பெரிய ஆச்சரியம் இன்றைக்கி நினைச்சாலும் அந்த பாட்டு எனக்கு பெரிய மலைப்பு தான் தரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி நம்ம குழந்தை வளர்ந்து இல்லையா வளர்ந்ததுக்கு அப்புறம் சார் எப்படி இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டான் அப்படிங்க அந்த பாட்டு எனக்கு எப்பயுமே அந்த மலைப்பை கொடுக்கும் ஓகே சார் முதல் பாராட்டு எப்படி இருந்துச்சு அந்த பாட்டுக்கா அந்த பாட்டு வந்து முதல் பாராட்டுங்கிறத விட முதல் அங்கீகாரமாக தான் நான் அதை பார்க்குறேன் எப்படின்னா அந்த பாட்டு எழுதின படம் வேற அந்த படத்துலேருந்து ஜேம்ஸ் ஹர்சன் சாரும் வந்துட்டார் நான் அந்த பாட்டும் யூஸ் பண்ண முடியாமல் போச்சு ஜேம்ஸ் சார் வந்து ஒரு 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 வருஷம் கழிச்சு அந்த பாட்டு ரிஜெக்ட் ஆகி ஒரு வருஷம் கழித்து எனக்கு கால் பண்ணுறாரு ஈசன் அப்போ ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு ஈசன் படத்தில் தான் அப்போ ஈசன் டைட்டில் வைக்கல விக்ரம் ப்ரொடியூஸ் பண்ணி இவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி அப்போ இருந்தது அதுக்கப்புறம் இவர் தான் டேக் ஓவர் பண்ணிட்டாரு சசி சார் சசிகுமார் சார் சசிகுமார் படத்தில் வருதுன்னு சொன்னோடனே நான் சசிகுமார் சாருக்கு தான் பெரிய கிரெடிட் தருவேன் இந்த பாட்டு ஏன்னா அவர் தான் இதை வந்து இதுக்கு ஒரு உயிர் கொடுத்தது இது இல்லை அவர் பண்ணலை அப்படின்னா இந்த பாட்டு ஒரு பெட்டியில் தான் இன்னமும் இருந்திருக்கும் ஸோ அது அவருக்கு தான் பெரிய நன்றியே சொல்லணும் முதல் முறையை கேட்டுட்டு இந்த பாட்டு ஹிட் ஆகுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்களே ஒரு டைரக்டராக இந்த படத்தில் எனக்கு சுச்சுவேஷன் இல்லை சார் நான் சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி இதை வைக்கிறேன் அப்படின்னாரு அவருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும் ஸோ அந்த அங்கீகாரம் வந்து சசிகுமார் சார்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு நிறைய பேர் நண்பர்கள் பொதுமக்கள் அவங்க அதாவது கா காது வழி செவி வழி செய்தெல்லாம் இருக்குல்ல அது நிறைய நிறைய கதைகள் இருக்குது நான் ஒரு கட்டுரையாக எழுதி எழுதியிருக்கேன் அது நான் புக் புக்காக போடும்போது அதை நான் பப்ளிஷ் பண்ணுவேன் ஓகே சார் சரி இந்த டைரக்டருக்கும் மியூசிக் டேரக்டருக்கும் லிரிசிஸ்ட்டும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கஷன் எப்படிப்பட்டதாக இருக்குது பல ஹிட்டு பல ஒரு இம்பேக்ட் எல்லாமே அங்கே தான் ஸ்டார்ட் ஆமாம் ஆமாம் ஏர்லி டிஸ்கஷனில் தான் இருக்கும் அது எப்படி இருக்கும் நார்மலாக எந்த பாட்டு எந்த பாட்டுக்காக இருந்தாலுமே ஆர்ட்டுக்கு முன்னாடி எல்லாருமே இப்போ அடுத்த பாட்டு எப்படி வரப்போகுதுன்னு யாருக்குமே தெரியாது அதுதான் பிரச்சனைங்க புரியுதுங்களா அதை பேச 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 இன்னொன்று நம்ம காம்போவாக உட்காரும்போது இப்போ ஷான் வந்து என்ன நம்புவார்னு இப்போ இந்த பாட்டுலாம் ஹிட்டுங்கும் போது என்ன நம்புவார் அந்த ட்ரஸ்ட்டு அப்போ அந்த டைரக்டர் என்ன நம்பும் போது ப்ரொடியூசரை நம்ம நம்பும் போது அந்த காம்போ அந்த அந்த நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையை விதைக்கிறது தான் இங்கே வேலை அதுக்கப்புறம் அந்த பேச பேச அதுவாகவே ஒன்று உருவாகும் நம்ம மெனக்கிடுவோம் இல்லையா இப்போ இந்த பாட்டை முடிச்சுட்டோம் வைரம் சார் தான் சொல்லுவார் ஒரு பாடல் பிறப்பது என்பது ஒரு பிரசவ வேதனையும் அது உண்மை தான் அது அந்த அது இது இந்த படத்துக்கு என்னங்க இப்போ குட் நைட் ஓகே இப்போ அடுத்த படம் நம்ம பண்ணுறோம் அதே இப்போ ப்ரொடக்ஷனில் இப்போ அடுத்த படத்துக்கு என்ன பண்ண போகிறோம் நியாயம் பண்ண போகிறோம்னு ஒரு ஒரு பதட்டமும் இருக்கும் ஒரு பரவசமும் இருக்கும் ஏன்னா என்ன வரப்போகுதுங்கிற நினைக்கும்போது பதட்டம் ஆனால் ஒன்று வரும்போது ஒரு பரவசம் ரெண்டுமே மிக்ஸான ஒரு கலவை தான் அது அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த காம்போங்கும் போது நம்பிக்கை தான் நான் பார்க்குறேன் இப்போ யுவன் சாருக்கு முத்துக்குமார் வந்து அது ஒரு நம்பிக்கை முத்து முத்து வந்தால் சூப்பராக எழுதிருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரகுமான் சாருக்கு வைரமுத்து வந்தால் சார் வந்தால் அது ஒரு நம்பிக்கை அதுதான் இப்போ ஹாரிஸுக்கு வந்து ஹாரிசாருக்கு வந்து தாமரை மேம் இப்படி அது நடக்கணும் ஓகே அதனால் அந்த பேச்சுங்கிறது வந்து அந்த சுச்சுவேஷனை நோக்கி தான் இருக்கும் சில நேரம் ஜாலியாக பேசிட்டு பிரிஞ்சிருவோம் அதாவது போயிடுவாங்க அதுவாக ஒரு தலைவா ஒரு நல்ல செம்ம டியூன் கிடைக்கல அப்படின்னு அவருக்கு ஒன்று வரலாம் இல்லை எனக்கு ஒரு வார்த்தை ஒன்று தோணும் இப்போ கூட ஒரு ரெண்டாவது படத்துக்கு செய்யும்போது ஒரு வார்த்தையை அவர் ட்ரிக்கர் பண்ணிச்சு அதுலேருந்து ஒரு டியூன் வந்து இது பண்ணிச்சு ஓகே சார் அதனால் அதில் அதான் ஆரம்பிச்சது ஆனால் அதை சரணத்துக்கு கொண்டு போயிட்டோம் ஸோ எப்படி உருவாகும்னு அது மேஜிக் தான் அது நமக்கே அது ஒரு மேஜிக் தான் ஓகே ஒரு படம் பார்க்குறோம் அது ஹிட்டு ஃப்ளாப் இதெல்லாம் தாண்டி வந்து அந்த ஸ்டார் அதுக்கு அந்த டேரக்டர் டெக்னீஷியன்ஸ் வந்து ஞாபகம் இருப்பாங்க பட் லிரிசிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த பீரியட்லேருந்து கண்ணதாசன் வாலி காலத்துலேருந்து வைரமுத்து யாராலேருந்து இருந்து எல்லாமே நம்ம பார்க்குறோம் லிரிசிஸ்டோட வேல்யூ என்னவா இருக்குது இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் லிரிசிஸ்ட்டுக்கு வேல்யூ வந்து எனக்கு தெரிஞ்சு கம்மி தான் காரணம் என்னென்னா இங்கே வந்து எல்லாமே பிஸ்னஸ் எல்லாமே ஒன்று ஒரு ஆக்டரை வச்சு தான் இப்போ விஜய் சார் படம்னா விஜய் சார் மட்டும் தான் ஃபோக்கஸ் கரெக்டாக அது எல்லாமே தெரிஞ்சு தான் அவரை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா பிஸ்னஸ் இது இல்லையா எவ்வளோ எவ்வளவோ கூடி போகிறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பாட்டை ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தனித்துவமா ஒரு பேச்சு இல்லையோ இப்ப பாத்தீங்கனா கணதாசன் ஐயா பாத்தீங்கனா அவங்க வந்து ஸ்டேஜ்ல பின்னிடுப்பாரு ம் வைரமுத்து சார் பாத்தீங்கனா அவரும் ஸ்டேஜ்ல வாலி சார் பாத்தீங்கன்னா எப்பயுமே பாத்தீங்கனா அவங்க பாடலாசிரியர் இல்லா இருந்து வேற ஒரு வடிவத்துக்கு மாறும் போது அவங்க இந்த பிராப்ளமே ஆவாங்க ஏன்னா సినిమాలో வந்து நம்ம என்டர்டெய்னர் கிடையவே கிடையாது biliary sister சொல்றார் அவங்க ஒரு பாட்டு பண்ணுவாங்க அது கூட பாத்தீங்கனா ஆடியோ ரிலீஸ்ல கூட பாத்தீங்கனா அதனால தான் வந்து பெரிசா முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்ல ஆனால் கொடுக்கணும் ஆனால் கொடுக்கறதே இல்லாதக்கு ரீசன் என்ன நம்மளால் என்ன யூஸ் அப்படி அப்போ அந்த யூஸை நம்ம வந்து நம்ம தான் உருவாக்கணும் இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது இல்லையா நம்ம தான் உருவாக்கணும் அது என்னவா எந்த வடிவமாக இருக்கலாம் நீங்கள் ஒரு அரசியல் களத்தில் இறங்கி வேலை செய்யலாம் சொல்கிறேன் நான் ஸோ அந்த தான் அவங்கள வந்து பெருசாக கொண்டு வரும் இல்லை புக்கு போடலாம் இல்லை கவிதையை பற்றி நிறையா பேசலாம் அதனால் நம்ம ஸ்டேஜில் யார் நின்று நின்று கில்லி அடிக்கிறாங்களோ அவங்க எப்பயுமே என்டர்டைனர் கரெக்டாக அதுக்கு கவிதை வடிவத்துக்கு என்ன சா இது என்ன வடிவம் நீங்கள் போ இது பண்ணுறீங்களோ அது கவி பேச்சு போட்டியாக பேச்சாக இருக்கலாம் இல்லை கவிதையை நீங்கள் சொல்கிறதா இருக்கலாம் என்னென்னமோ இல்லை பட்டிமன்றம் கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ சால்மான் சோபியா சார் யாருக்கோ தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பாடலாசிரியராக நீங்கள் அது எனக்கு தெரியல இப்போ மக்கள் தேடுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஓகே பெரிய என்னென்னா பெரிய தேட்ர படங்கள் இருக்க இருந்திங்கன்னா இன்னும் சூப்பர் இப்போ தாமரை மேம்க்கு வந்து கௌதம் மேனன் தான் பெரிய ஐக்கா அவர் படத்தில் அவங்க இருக்கும்போது வரிசையாக ஹிட்டும் கொடுக்கும்போது இவங்க யாருன்னு தனியாகவே இப்போ கௌதம் சாரோட ஃபேன் ஃபுல்லாவே அவங்கள பாப்பா தேடுவாங்க இல்லையா ஒரு சூப்பர் லிரிஸிஸ்ட்டு அப்படிம்பாங்களே யுவன் சாரோட ஃபேன் ஃபுல்லாக முத்துக்குமாரை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க இல்லையா ஸோ காம்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த காம்போ செட் ஆகுறதும் ரொம்ப பெரிய அது வந்து தேன் கொடுங்க சில நேரம் அது எப்படி தேன் இந்த இடத்துல தான் தேன் தேன் கொடு வருதுன்னு யாரால் சொல்ல முடியுமா இவங்க தான் காம்போ ஆகணும்னு யாரும் சொல்ல முடியுமா யாராலையும் சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாத ஒரு ஒன்று உருவாகுது இல்லை அதுதான் அழகு நான் அப்படி தான் அதை பார்க்குறேன் இப்போ எல்லா விஷயத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒன்று இருக்கும் உங்களுக்கு சார் பர்டிகுலராக இந்த டிபார்ட்மெண்ட்டில் போகணும் அப்படின்றதுக்கு இன்ஸ்பிரேஷன் ஏதாவது பாட்டு இல்லை இந்த கவிஞர் இந்த பேச்சு இல்லை நான் பார்த்த இந்த ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கா அதாவது ஆரம்பத்தில் வந்து எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட முடியாது ஆனால் பாடல் நான் நானாகவே ஏதாவது கிறுக்கி நானாகவே சொந்த மெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல சின்ன வயசில் அதாவது பாடிக்கிட்டே இருப்பேன் நான் ஸோ அந்த ஆர்வம் ஒன்று அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அதாவது அதுக்கப்புறம் நம்ம பாடலை எழுதணும் அப்படிங்கிற ஆசை வந்ததுக்கப்புறம் தான் வைரமுத்தையா கண்ணதாசன் ஐயா இப்படி நம்ம தேட ஆரம்பித்தது இந்த பாட்டுனால தான் இது எழுதணும் அப்படின்னு மாதிரி எனக்கு அது இல்லை இயல்பாகவே எனக்கு அது இருந்ததுனால எது ஆனால் பாட்டு எழுது வரணும்னு ஆசைப்படவே இல்லை எங்கள் அப்பா ஒரு வேளை இறக்காமல் இருந்திருந்தால் நான் இந்த சைடே வந்திருக்க மாட்டேன் இதுதான் உண்மை ஏன்னா நான் வந்து டாக்டரோ இல்லை இன்ஜினியரோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஃபேமஸ் இப்போயே அது நிறையா பேர் சொல்கிறாங்க நான் எங்கள் அப்பா வந்து என்னை எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் நானும் நல்லா படிப்பேன் ஸோ ஆனால் அப்பா இறந்ததுனால தான் நான் வந்து என் ஃப்ரெண்டு பாபுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு என் கூட இருக்கான் ப்ளஸ் டூவில் அவன் தான் சொன்னான் நீ ஏன் பாட்டு எழுதக்கூடாது அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்து தான் ஏதோ குருட்டு நம்பிக்கையில் சென்னைக்கு வந்துட்டோம் அந்த குருட்டு நம்பிக்கைக்கு தான் பெரிய கிரெடிட் தரணும் சார் நீங்கள் எழுதின பாட்டு எல்லா லிரிக் எல்லா பாட்டோட இதுவும் பார்க்கும்போது வந்து ரொம்ப சிம்பிளாக எனக்கு ஒரு ஸ்டைல் என்ன அப்படின்னா சாதாரணமாக நான் வார்த்தைங்க சிம்பிள் வேர்ட்ஸ் அதுக்கு ஒரு டீப் மீனிங் ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு கனெக்ஷன் இருக்குது மீனிங்கிறத விட ஒரு கனெக்ஷன் இருக்குது நீங்கள் நிறைய இடத்துல ரொம்ப நன்றி நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க சந்தோஷம் எனக்கு தேங்க்ஸ் அது சார் நீங்க நிறைய இடத்துல பேசிருக்கலாம் டேவிட் கனவே கனவே சாங் பத்தி நிறைய ஒரு மாதிரி அது நிறைய பேருக்கு ஒரு பெயின் கில்லர் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு வரைக்கும் அந்த சாங் வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த படத்தோட கதை என்னன்றதுலாம் எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல ஆனால் அந்த பாட்டு ஏதோ ஒரு இடத்துல ஸ்டேட்டஸாவோ ரீல்ஸாவோ இல்லை யாரோ ஒரு டெய்லி ஏதாவது ஒரு விதத்தில் அதை ரூல் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது அது இந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அந்த டைம்ல தெரியவே தெரியாது சீரியஸா எனக்கு ஒரு ஆச்சரியம் தான் அது அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் அதாவது சில பேரை வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸை வந்து இவன் தான் என்னமோ பண்ணுவான்டா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஒரு டீச்சராக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது ஆனால் அவன் வந்து ஒரு பெரிய மேஜிக் ஒன்று பண்ணுவான் நமக்கு ஆச்சு நீயாடா அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே அவனை ஆச்சரியப்படுது அந்த மாதிரி அந்த சாங் அது வரும்போது நல்லா இருந்தது நல்ல பாட்டு இல்லைன்னு நான் சொல்லலை அதில் நான் ஒரு அஞ்சு பாட்டை எழுதியிருப்பேன் நான் ஓ மனமே வாழ்க்கையே இதெல்லாம் நல்ல ரொம்ப தீராது போக போக வானம் இது மாதிரி இது இன்னமும் வந்து ரூல் பண்ணும்போது ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது எனக்கு அது பெரிய ஆச்சரியம் தான் அந்த பா அந்த பாட்டு எனக்கு பெரிய ஆச்சரியம் ஓகே சரி எப்படி இந்த வார்த்தைலாம் பிடிச்சிங்க கடவுளும் பெண் இதயமும் இருக்குதா இல்லைன்றதை இல்லை அது வந்து எப்படின்னா இப்போ பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லும் போது ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிறாங்க கரெக்டாக எப்படின்னா அது நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் நான் வந்து இது லூப் சாங் நினச்சேன் எப்படின்னா கனவே கனவை அந்த பல்லவி மட்டுமே திருப்பி வர மாட்டேங்குது அப்படின்னு நாலு பல்லவி நான் அணிக்க ஆரம்பிச்சிட்டேன் ரெக்கார்டிங்க்கு முதல் நாள் கால் பண்ணுறாரு ப்ரோ ப்ரோ சொல்லுங்கள் சரணம் நீங்கள் அனுப்பவே இல்லை அப்படின்னாரு தலைவா நீங்களும் டியூன் அனுப்பலை ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி அனுப்பிச்சி ஆஃப் அன் ஹவர் ஒரு ஒன் ஹவரில் எழுதுன பாட்டு அது அதனால் அது இப்படி எப்படி யோசிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா தெரியலையே யோசிக்கிறது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இசைக்கு கூட ஒரு ஸ்கூல் இருக்குது கவிதைக்கு ஸ்கூலே இருக்காது சொல்லித்தர முடியாது சொல்லித்தரக்கூடாதுன்னெலாம் கிடையாது சொல்லித்தர முடியாது எப்படி இப்படி ஃபீல் பண்ணணுன்னு எப்படி சொல்லுவீங்க புரியுது உள்ளேருந்து வரணும் இல்லை ஆ அதுதான் பிரச்சனை இப்போ நான் ஒன்றும் இல்லை காலையில் வாக்கிங் நான் போயிடுறேன் நடந்து போகிறேன் வாக்கிங்னு சொன்னால் தப்பு நடந்து போகிறேன் ஒரு காக்கா வந்து ஒரு சருகை எடுத்துட்டு கூடு கட்ட மேலே போகுது நான் அது வரைக்கும் நான் எத்தனையோ காக்கா சருகை எடுத்துருக்குது நான் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த டைமில் ஏ அப்படின்னு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு எந்த பறவையும் மரம் உடைத்து கூடு செய்யாது அப்படின்னு நான் எழுதுகிறேன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மரம் ஒரு கூடு கட்டுறதுக்கு மரத்தை உடைக்காத ஒரு ப பறவை பறவை உடைக்காது ஆனால் நம்ம அப்படி இருக்கமா கிடையா ஸோ அந்த காக்கா தான் அந்த கவிதை எழுதிச்சு ஆனால் என் வழியாக எழுதிக்குச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் ஸோ அப்படி அந்த தான் இப்போ இந்த உள்ள இன்னர் ஃபீலை எப்படி நீங்க சொல்லி தர முடியும் கரெக்டாக இந்த இது இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் ஒரு ஐடியா பேஸ் வேணுமா இப்படிலாம் ஒரு ரூட்டு தான் போட முடியும் அந்த ஃபீலை நீங்க எப்படின்னு சொல்ல முடியும் நான் ஒரு பாட்டில் எழுதியிருப்பேன் இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களான்னு தெரியல போ போயின் இதயம் தரையில் அந்த பாட்டு என் பாட்டு தான் அதுல வந்து காயத்தை கண் கொண்டு முடியும் வழியை கண்டிட கண்கள் இல்லை

நீ என் தொலைவிலே பிரிந்த போது சிதைந்தவன் அப்படியே டேவிட்ல இருக்கிற கனவே கனவேல வரும்போது நானும் இங்கே வழியிலேயும் அந்த தருணம் எப்படி பெயினா இருக்கும்னு அதை பிடிச்சிங்க ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு இந்த லவ் ஃபெயிலியர் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல மூவ் ஆகும்போது அதை வேடிக்கை பார்க்குற ஒரு பெயின் ஒண்ணு இருக்கும்ல அது ரொம்ப பெருசுன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப இந்த வரிகளுக்கு நீங்க விளக்கம் கேட்குறீங்களா அது உருவானும் போது இப்படி போய் ரீச் ஆகுமான்னு யாருமே பிளான் பண்ண இப்போ முதல்ல வந்து பாடலாசிரியோட பெரிய விஷயம் என்னன்னா இந்த வரிகள் ஓகே ஆயிடணும் அந்த பதட்டத்தில் தான் இருப்போம் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது இந்த ரிசர்ச்லாம் பண்ண முடியாது ஆனால் நம்ம மனசு சொல்லும் இது கண்டிப்பாக ஓகே ஆகும் ஏன்னா அது வந்து ட்ரூவாக சிலவே சில நேரம் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஊர்க்குள்ள நம்ம ஏதோ ஆப்ஷன்ஸ் அனுப்பும்போது த நம்ம கொஞ்சம் சரி ஓகே இது ஓகே ஆகணும் இது ஓகே கூடாதுன்னு கூட எழுதலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுக்கு நான் அனுப்பிச்சது ஒரே ஆப்ஷன் தான் அப்போ அது வந்து சில நேரம் அந்த அது வா அந்த அணியை வந்தோட தத்தத்த தத்தகாரத்தை கேட்கும்போதே அவ்வளோ சுகமாக இருக்குங்க அணியோட வாய்ஸு இப்போ டாக்டர் நெஞ்சமே கேட்டுருப்பீங்க எதுவும் நான் தான் எழுதுனேன் அதில் நான் வாய்ஸை கேட்டவுடனே சொன்னேன் இது கண்டிப்பாக ஹிட் ஆகும் இது கண்டிப்பாக எல்லாேருக்கும் ம இது அதில் இன்னொரு இடம் இருக்குது தத்தக்காரர் அது கட் பண்ணிட்டாரு அது இல்லாமல் தான் அந்த பாட்டு வந்திருக்கும் அது நம்ம பாட முடியாது அந்த அந்த இதுவும் தத்தக்கார வச்சுருந்தா கூட செம்மையாக இருந்திருக்கும் இன்னும் சூப்பராக இதாக இருந்திருக்கும் அது வேற லெவல் அந்த தத்தகாரம் அது வே படத்தில் வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணாருனோ நல்லாயிருக்கும் அந்த அந்த ப்ரைசஸ்ஸை செம்ம டியூன் அது அனி பார்த்து ரிலீஸ் பண்ணி விடுங்க அது என்ன அப்படின்னு இடம் அது செம்மையாக இருக்கும் தலைவர் நான் அதை ஒவ்வொரு நான் அது வந்து நாங்கள் லாக்டவுனில் எழுதின பாட்டு நான் அந்த எழுதும்போது கோயம்புத்தூரில் இருந்தேன் அப்போ நாங்கள் ஃபோனில் பேசும்போது நானும் நெல்சன் அணி ஃபோன் கான் கான்ஃபரன்ஸில் இருக்கும்போது அது என்ன சொல்லுவோம் கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ்கார் கரெக்ட் அப்போ அதில் பேசும்போது நான் சொல்கிறேன் அந்த இடம் மட்டும் கடைசியாவது வைங்க ரொம்ப சூப்பரான இடம் அப்படியே அப்படி ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னா சரி சரின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏன் எடுத்தாருங்கிறது படம் பார்க்கும்போது தெரிஞ்சது ஏன்னா நீங்கள் லவ் சாங்காக தெரியும் அங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தாயோட ஒரு ஃபேமிலியோட ட்ரெயினாக இருக்கும் அந்த இடத்துல ரொம்ப ஐ போகக்கூடாதுங்கிறது நான் ஓகே அதுக்கு தான் தலைமை எடுத்துருக்காரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே சார் அது மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுற டேரக்டர்ஸும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருப்பாங்க இம்பாக்டாக இருப்பாங்க ஒரு ஸ்பார்க்காக இருப்பாங்க வெல்சன் அவர் கூட ஒர்க் பண்ணப்போ எப்படி இருந்தது இன்றைக்கி அவரோட சக்ஸஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க இன்ன வரைக்கும் என்னை பார்த்துருக்காரனு கூட தெரியல எல்லாமே ஃபோன் தான் நான் ஆமாம் ஜெயிலருக்கு பெரிய வாழ்த்துக்கள் அவர் சொல்லணும் ஏன்னா பீஸ்ட்டுக்கு அப்புறம் வர ஒரு பெரிய ஏன்னால் நான் முதல்ல ரஜினி சார் ஜெயிக்கணுங்கிறத விட நெல்சன் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ரொம்ப நல்ல மனிதர் எனக்கு கால் பண்ணும்போது ரொம்ப ஜாலிங்க அவர் ப்ரோ உங்களை பற்றி அணி சொன்னார் ஓகே கனவே கனவே தான் ஆமாம் அது ஒரு சுச்சுவேஷன் அது வந்து அது என்னென்னமோ சொல்லிவிட்டு அதுதான் வழக்கம் போல் ஜாலியாக சொல்லுங்க அது ஒரு சுச்சுவேஷனுங்க விடுங்க அணி என்ன சொன்னார் ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி ஒரு லவ் பெயினாக இருக்கணும் ஆ அது மாதிரி எழுதுறீங்க அப்படின்றாரு ரொம்ப ஜாலி ரொம்ப ஜாலி ரொம்ப ரொம்ப ஜாலி அதுக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் எழுதணும் இந்த பாட்டுக்கு வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது சொல்ல லிரிக்ஸ் சொல்ல வேணாம் அது வந்து அந்த லிரிக்ஸே வந்து விரு அணி கொடுத்தது முன்னாடி ஒரு லிரிக்ஸ் அப்படி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் எழுதிட்டோம் ஏன்னா அது தப்பாகிடக்கூடாதுன்னு அது எழுதிட்டு நெஞ்சமே அதுக்கப்புறம் எழுதுனது இந்த சூஸ் பண்ண வரும்போது அணி அதில் நிற்கிறாரு சரியா நானும் நெல்சனும் இந்த நெஞ்சமேல நிற்கிறோம் அது வரைக்கும் அவர் ரெண்டு வார்த்தை தான் பேசணும் என்ன தலைவா ஒன்றும் இல்லை நான் சொன்னபோது என்னென்னு சொன்னேன்னா நெஞ்சம் ஏன்னா பர்சனலா இருக்கு அந்த வார்த்தை பர்சனுக்கு கொஞ்சம் அவைவா இருக்கு எப்படி தான் யோசிக்கணும் அப்படின்னு இன்னொன்று இந்த இஞ்சி சவுண்டுக்கு உங்க நீங்க உங்க வாய்ஸ்ல கேட்கும்போது யாஞ்சி ஹிட் ஆயிருக்கு இல்லையா ஸோ அதனால நீங்க இது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னா கன்வீன்ஸ் ஆனா இல்லைன்னா இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருந்தது அந்த கனவை கனவையில் ஒரு பர்டிகுலர் லைன் கேட்டான் இல்லையா ஒரு ரிலேஷன் மூவ் ஆகி போயிருவாங்க இன்னொருத்தான் அதை பார்க்கும்போது ஒரு பெயினாக இருக்கும் அப்படின்னு அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும் ஜென்ரலாக கேட்கலாம் அதான் நான் லவ்வில் சக்ஸஸ் தான் நாங்கள் லவ் மேரேஜ் தான் ஆனால் ஒருவேளை எனக்கு லவ் ஃபெயிலியருக்கு எப்படி நான் நிறைய லவ் ஃபெயிலியர் சாங் எழுதியிருக்கேன் என்கிட்ட கேட்பாங்க நீங்கள் லவ் ஃபெயிலியர் அப்படின்னு அப்படி கிடையாது அடுத்தா தான் கேட்கலான்னு இல்லையான்னு கேளுங்க எனக்கு ஒருவேளை இந்த லவ்வில் நான் தோற்றுருந்தேன்னா என்ன ஆயிருக்குன்னு நான் நினைச்சிக்க எனக்கு கல்யாணம் ஆனது வரைக்கும் நான் பயந்துருப்பேன்ல அப்போ அந்த பெயின் கூட தானே இருக்கும் ஒருவேளை இது சக்ஸஸ் ஆகலைண்ணா என் ஒய்ஃப் கிடைக்கலண்ணா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பெயின் எனக்கு அந்த பெயின் ரொம்ப எனக்கு இருந்திருக்கு நான் லைலாவில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கடைசி நாள் நினைக்கிறேன் நான் அந்த இன்னமும் ஞாபகம் இருக்குல்ல அந்த விஸ்காமோட அந்த டிபார்ட்மெண்ட் அது பெரிய ஒரு இது அது அப்படியே சுற்றி சுற்றி அழுகிறேன் ஒரு அது கண்ணில் தண்ணி வருது அது அது இன்றைக்கி நினச்சாலும் நான் லைலாவில் அப்படி சுற்றுனது இன்றைக்கி இன்ன வரைக்கும் அந்த பெயின் எனக்கு நல்ல அனல இது பண்ண முடியும் ஸோ அதனால் எனக்கு வந்து இன்னும் தான் லவ் சக்ஸஸாக இருந்தாலும் அதுக்காக சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு போராட்டம் இருந்திருக்கும்ல அந்த பெயின் அது ஒன்று தானே எல்லாருக்கும் எனக்கு கிடைச்சி எனக்கு கிடைச்சதுனால அதை அது போயிடாதே கரெக்டா ஓகே ஸோ அதை தான் நான் அதை ஒருவேளை கிடைக்கலனா என்னங்கிற ஒரு நினைக்கப்போம் இல்லையா அதீத காதல் கொண்டவனுக்கு அது வரும் இல்லையா ஸோ அதனால அந்த லவ் ஃபெயிலியருக்கு ஈஸியாக என்னால் இது பண்ண முடியும் ஸ்டார் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு இடத்துல பப்ளிக் பிளேஸில் போகும்போது அங்கே பார்த்துருப்பாங்க ஆக்டர்ஸை அவங்கள பார்த்து பேசுவாங்க இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் லிரிசிஸ்டாக நீங்கள் இருக்கும்போது உங்களை ஃபாலோ பண்ணுற யாராவது அந்த உங்கள் எழுத்துக்கு ரசிகனாக இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணி பேசியிருக்காங்களா அதாவது ஃபோனில் பேசுவாங்க என்னை பார்த்துலாம் அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் நான் இன்ன வரைக்கும் நான் ஃபேமிலியர் ஆகலை எனக்கு அதில் உடன்பாடுலாம் இல்லாமலாம் இல்லை நம்ம தனியாக அதுக்காக மெனக்கட்டு பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பேன் இப்போ இப்போ குட் நைட் வந்தது இல்லையா இது மாதிரி நாலஞ்சு படம் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரீச் ஆக போகிறோம் நான் அப்படிதான் தான் படைப்பாக தான் நம்ம ரீச் ஆகணும் நான் ரொம்ப வைராக்கியமாக இருக்கேன் லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராத் நடிப்பில் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் உங்கள் திரையரங்குகளில் சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃபிளவர் ஆயில் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் நிற்கும் திருமணப்பட்டு